தைப்பூச விழாவின் மகிமையை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகதீஷாய நமோ, ஓம் நந்தீஷாய நமோ, ஓம் திருமல தேவாய நமோ, ஓம் கரூர் தேவாய நமோ, ஓம் ராமலிங்க தேவாய நமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று ஆசான் ராமலிங்க சாமிகள் ஜோதியான அருள் ஜோதியர் கடந்த தினமாகும். எல்லா தைப்பூசம் இன்று இந்த ஸ்தாபனத்து இந்த சங்கத்துக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். யார் யார் மனமோந்து பொருளுதி செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த விழாவில் வந்து பங்கு கொண்டு ஆசான் ஆறுபெருமான் ஆசி பெறும் அன்பர்கள் அனைவருக்கும், உலக ஆன்மீகவாதிகளும், மக்களுக்கும் அவர் திருவடியை வணங்கி வணங்குகிறேன். அவர் எல்லோரும் இன்புற்று வாழ என்று கேட்கிறேன். ஆனால் இந்த சங்கம் அருள் சங்கம். என்ன காரணம்னா, ஒருவன் பசி உணர்ந்து பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்கு. அதான் அருள். அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான், அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டால் அது அருள். அதான் மருகன் சொன்னான், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்றா உலகம் முகர்ந்தார். அப்போ அருள் என்பதற்கு தயை, கருணை, அன்பு காட்டுதல், உதவி செய்தல், எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அறிவு வந்தாலே அறிவு அந்தவனுக்கு துன்பம் இல்லை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் முகணும். அப்போ துன்பமான உலகம் எதுன்னு கேட்டான். பிறந்து இறப்பதே துன்பம்தான். இனி பிறவாதி இருப்பது எதுவோ அதுதான் உண்மை. அதுக்கு யார் ஆசி வேண்டான். ராமணி சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை, அந்த மரணபல பேருவாழ்வை, நாயினு கடைய நாயை என்னையும் ஏற்று அருள் செய்யும் என்று கேட்டால் அவதான் அப்போது தான் பிறவி துன்பம் ஒழியும். யார் ஒருவன் பிறவி துன்பம் ஒழித்தானோ, இப்போ ராமணி சாமி இருக்கிறார், மாணிக்க வாசகர், அருணிகநாதன், திருமலை தேவன், ஆறுமுக பெருமான், அகத்தீசன், உலகத்திலே முது பெரு தலைவன் சுப்பிரமணியர் தான், முருகன் தான். முருகா, ஞானப்பண்டிதா, மௌனகுருவே, எனது தந்தையை, எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணமில்லை, வேறு ஒரு வழியே இல்லை. அவனை தவிர ஒரு ஆறுகிறது. அப்போ அருளுக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், மரணமில்லா பேர்வாழ் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான். அவர் வழிவந்தவர் தான் அகத்தீசரும். ராமணிக்கு சாமி தான் சரி, அருணிகிரதாக இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு மகானை பிடித்து கொள்ளணும். அருணிகிரதாக இருக்கலாம், ராமணிக்கு சாமியாக இருக்கலாம், மாணிக்கவாதாக இருக்கலாம், திருமலை தேவராக இருக்கலாம், யார் எந்த மகானாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள், மரணத்தை வென்ற மகான்கள். இனி பரவா மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா, அருணிகிநாதா, நந்தீசா, ஆறுமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான். என்ன கேட்டுக்கன்னு கேட்டான். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்டால் கேட்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.